ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அஸ்வதியும் நானும் வந்துட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 50 வரைக்கும் ரேண்டமாக வந்து நான் நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கேன். 1 to 50 வரைக்கும் ரேண்டமாக 1 to 3 எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு 2 color பென் எடுத்திருக்கேன். என்னென்ன கலர்னா, ப்ளூ கலர் பென் ஒன்றும் ரெட் கலர் பென் ஒன்றும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு இது ப்ளூ டி 2 color பென் எடுத்திருக்கேன். இதில் 1 to 3 வந்து ரேண்டமாக வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, 1 வந்து யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் கேம். ஸோ 1 கண்டுபிடிக்கிறவங்க அந்த 1 வந்து ரவுண்ட் பண்ணிடணும். அடுத்து 2, அடுத்து 3, இப்படி 1 to 50 வரைக்கும் வந்து ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். யார் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னு. பட் நம்ம குழந்தைங்க கூட விளையாடும் போது குழந்தைங்க வந்து ரவுண்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாலுமே வெயிட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தெரிய வரணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ நானும் அஸ்வதியும் தான் வந்து இதை ப்ளே பண்ணலான்னு இருக்கோம். உனக்கு என்ன கலர் வேணும், ப்ளூ வேணுமா ரெட் வேணுமா? ரெட். அஸ்வதி வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க, நான் வந்து ப்ளூ கலர் பென்னு. இதில் வந்து நீங்கள் எந்த கலரில் வேணாலுமே வந்து எழுதிக்கலாம். ரவுண்ட் பண்ணுறது தான் வந்து மெயின். ஃபஸ்ட்டு வந்து 1 தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 to 2, 2 to 3 அப்படி தான் வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு அஸ்வதி வந்து 1 2 2 எங்கே இருக்கு? 2 அப்புறம் 3 அப்புறம் 4 அப்புறம் 5 அப்புறம் 6 அப்புறம் 7 எங்க இருக்கு? 7 அப்புறம் என்ன வரும்? 8 அப்புறம் 9 எங்க இருக்கு? ஐயோ, அஸ்வதி வந்து கண்டுபிடிச்சிட்டா. அஸ்வதி கண்டுபிடிச்சு வாசிக்கணும், ஆரம்பம் பண்ணணும். ஐயோ, கண்டுபிடிச்சாலே. 9 அப்புறம் 27 நம்பர்ஸ் வந்து அஸ்வதி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அஸ்வதி தான் வின்னு. 50 27 நம்பர் வந்து அஸ்வதி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நான் 50 எழுதல, 40 வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். ஸோ 40 பார்த்தீங்கன்னா 27 நம்பர் வந்து அஸ்வதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அஸ்வதி, நீங்கள் வந்து 1 to 3 வச்சும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்பர்ஸு, ஆல்ஃபபெட்ஸு, வேற எது எந்த மாதிரி வேணாலும் இதில் எழுதி குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இவளுக்கு வந்து இந்த 10, 20, 30, 100 வரைக்கும் அதில் தான் வந்து தான் நாங்கள் இப்போ வந்து விளையாட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு, பாய். எல்லோரும் நல்லா படிங்கன்னு சொல்லி.